உள்ளபடியே ஒரு நொண்டிச்சாக்கினை கண்டுபிடித்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சியிலே அதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இவங்களால் அம்மையாருக்காக இன்றைக்கி அவங்க பேரை இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதை அவங்க 2020லேருந்து 2021 வரை இந்த ஓராண்டு காலமும் கவர்னருடைய பரிசீலனையில் அவர் அப்படியே தான் வச்சுருந்தார். அவர் எந்த விதமான ஒரு ஒப்புதலும் அது கொடுக்கல. அம்மையாருடைய பெயர் ஆளுநர் அவர்களாலே நிராகரிக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்டது நிராகரிக்கப்பட்டு அந்த சட்ட முன்வடிவும் நம்மளிடத்தில் இன்றைக்கு திரும்பி வந்திருக்கிறது. மீண்டும் இன்றைக்கு சட்டப்பேரவையில் அவங்க அம்மையாருடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த பில்லையும் வச்சு நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். மீண்டும் அதை ஏற்று இந்த அரசாங்கம் வைக்கிற போது அவையில் நின்று அதை வரவேற்றிருக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அது என்ன பில்லுன்னு கூட தெரியாமல் இதே நாங்கள் வெளியே போகணும் உடனடியாக என்பதற்காக ஒரு நொண்டிச்சாக்கை கண்டுபிடிச்சு அம்மையாருடைய பெயரே நீங்கள் இல்லாமல் இந்த பில்லை கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை என்ன என்று கூட புரிந்து கொள்ளாமலோ அல்லது புரிந்து கொண்டும் என்று வேண்டுமென்றே ஏதாவது ஒரு காரணத்தை நான் துவக்கத்தில் சொன்னதை போல் ஒரு நொண்டிச்சாக்கை கண்டுபிடித்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் வெளியே போயிருக்கிறார். இந்த அரசியலிலே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய இந்த ரகசிய தொடர்புகள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது நான் சொன்னேன். அதனால் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நாங்கள் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அந்த அம்மையார் பெயர் கூட இன்றைக்கு வைக்காமல் திருப்பி அனுப்பியிருப்பதை கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஏன் அந்த அம்மையார் பெயரை வைப்பதை நீங்கள் திருப்பி அனுப்பீர்கள் என்று கேட்கக்கூடிய அந்த திராணி இல்லாமல் அதை மீண்டும் நாம் வைத்து அதே சட்ட முன்வடிவை அனுப்புகிற போது அதை வரவேற்கக்கூட இன்றைக்கு அந்த அம்மையார் பெயராலே இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டு அவருடைய புகழை பாடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அம்மையார் பெயராலேயே அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மசோதாவை கூட வரவேற்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ மனம் வராமல் பிஜேபியோடு இருக்கக்கூடிய நட்பு தான் நமக்கு முக்கியம். நாம் எங்கே ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் டெல்லியிலே இருக்கக்கூடியவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்கின்ற அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பை சார்த்து இந்த இடத்திலிருந்து நாம் வெளிநடப்பை செய்வோம் என்று வெளியே வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சிறப்பு கூட்டத்தொடரில் ஆளுநர் அவர்களாலே ஒப்புதல் அளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய 10 சட்ட முன்மொழிகளை மீண்டும் பேரவையிலே மறு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை நிறைவேற்றப்பட்டு மீண்டும் இன்றைக்கு ஆளுநருக்கு அனுப்பப்பட இருக்கிறது. அதன் மீதான விவாதத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இன்றைக்கு உரையாற்றி ஆளுநர் எந்த அளவில் ஜனநாயக விரோத போக்கினை கையாண்டு இந்த சட்ட முன்மொழிவுகளுக்கு நீண்ட காலமாக தன்னுடைய ஏற்பிசையை அளித்திடாமல் அவர் வைத்திருந்தார் என்பதையும் இன்றைக்கு தன்னுடைய ஏற்பினை அளிக்காமல் அதை திருப்பி அனுப்பியிருக்கக்கூடிய சூழல்கள் குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தின் மேல் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஆளுநருடைய நடவடிக்கைகள் சட்டப்பேரவையினுடைய மாண்பிற்கும் இறையாண்மைக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த அளவிலே அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் சுதந்திரத்துக்கு முன்பிருந்தும் அதற்கு பின்பும் கூட தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நெடிய வரலாற்றில் நாம் கட்டி காத்திருக்கக்கூடிய விழுமியங்களும் மாண்புகளும் மாண்பிற்குரிய தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் எவ்வாறு மீறப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அற்புதமான உரையினை மிக நிதானமாக மிக தெளிவாக மிக மென்மையான ஆனால் அதே சமயம் திடமாகவும் உறுதியாகவும் நம்முடைய பேரவையின் மாண்பையும் அரசினுடைய நிலைப்பாட்டையும் காக்கக்கூடிய வகையிலே அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இந்த விவாதத்திலே இறுதியாக பேசிய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்துவிட்டு இறுதியாக வெளிநடப்பு செய்வதற்கு முன்பாக வெளிநடப்பு செய்வதற்கு வேண்டுமென்றே ஒரு காரணம் அவர்களுக்கு வலிந்து தேடி கண்டுபிடித்து கொண்டு அதை முன்வைத்து கொண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அவைகளை இருத்தல் கூடாது என்கின்ற காரணங்களுக்காக அந்த கட்சியினுடைய காரணங்களுக்காக வலிந்து ஒரு காரணத்தை கண்டுபிடித்து தேடி
லேம் எக்ஸ்கியூஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நுண்டிச்சாக்கு என்று. உள்ளபடியே ஒரு நுண்டிச்சாக்கினை கண்டுபிடித்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சியில் அதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அவர் வெளிநடப்பு செய்வதற்கு முன்பாக அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அந்த அம்மையாருடைய பெயர் இல்லை. அவர்களால் அவருடைய ஆட்சியிலே 2020 வைக்கப்பட்ட அந்த பெயர் இல்லாமலேயே இந்த சட்டம் முன்வடிவு இங்கே கொண்டு வரப்படுகிறது. எனவே அந்த பெயர் இல்லாத காரணத்தால் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர்கள் வெளிநடப்பு செய்தார். அது எவ்வாறு தவறு, அது எத்தகைய பொய்ச்செய்தி என்பதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அண்ணன் நனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவையிலேயே அந்தந்த மசோதாக்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது விளக்கமளித்திருக்கிறார். அதனை ஒட்டி நானும் பத்திரிகையாளரான உங்கள் முன்னால் உரிய விளக்கத்தினை உங்களுக்கு அளிப்பதற்கு நான் விரும்புகிறேன். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் கடந்த அதிமுக ஆட்சியிலே 2012 முதன்முறையாக உருவாக்கப்படுகிறது. அதாவது 2012 தான் முதன்முறையாக இதற்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதற்கான சட்ட முன்வடிவு அன்றைய தினம் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அது ஏற்கப்பட்டு அது சட்டமாகி விடுது. 2012 தான் அந்த சட்டம் வருகிற போது, அதான் ஒரிஜினல் ஆக்ட், அந்த சட்டம் வருகிற போது அது வெறும் மீன்வள பல்கலைக்கழகம், அதற்கு வேறு எந்த தலைவருடைய பெயரும் அப்போது இல்லை, அதான் ஒரிஜினல் ஆக்ட். அதற்கு பின்பு 2020 ஜனவரி திங்கள் 9 அப்படி 2012 உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு 2020 இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஜனவரி 9 ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படுகிறது. அது அந்த பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெயரை சூட்டி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் என்று அவர்கள் உருவாக்குகிறார். இந்த சட்ட முன்வடிவு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது 2020. இந்த சட்ட முன்வடிவோடு சேர்த்து, இந்த திருத்தங்களோடு சேர்த்து வேறு சில திருத்தங்களும் செய்திருக்கிறார்கள், நாம் அதற்குள் போகவில்லை. ஆக 2020 தான் இந்த சட்ட முன்வடிவினை அவர்கள் மீண்டும் அம்மையாருடைய பெயரை சுற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார். ஆளுநர் அதற்கான ஒத்திசைவை தரவே இல்லை. இவங்களால் அம்மையாருக்காக இன்றைக்கி அவங்க பேரை இல்லைன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க 2020 வரை இந்த ஓராண்டு காலமும் கவர்னருடைய பரிசீலனையில் அவர் அப்படியே தான் வச்சுருந்தார். அவர் எந்த விதமான ஒரு ஒப்புதலும் அது கொடுக்கலை. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவருடைய அமைச்சரவையோ அந்த கட்சியோ அதிமுகவோ அந்த ஓராண்டு காலம் அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பையோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. 20 கொண்டு அனுப்புனாங்க, 21 அது அப்படியே தான் இருந்தது, மாற்றவே இல்லை. 1 காலத்துக்கு ஒன்றும் வரல. பின்னால் 2021 ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு 2023 ஏப்ரல் 21 அன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாம் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வருகிறோம். அது என்ன சட்ட முடிவில் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், ஆளுநர் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசே துணைவேந்தர்களை நியமிக்கும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வில் அப்பாயிண்ட் தி வைஸ் சான்சலர் என்கின்ற அந்த திருத்தத்தை நாம் வந்து கொண்டு வரோம். இந்த திருத்தத்தை நாம் எது கொண்டு வரோம், இது எந்த ஒரிஜினல் ஆக்ட் 2012 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல கொண்டு வந்தாங்கள்ல, அந்த ஒரிஜினல் ஆக்டில் தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். என்னென்று கேட்டால், நடுவில் 2020 நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு அன்றைய அதிமுக ஆட்சியினால் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்தில் அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை. எனவே அந்த பேர் மாற்றம் நடைமுறைக்கு வரவில்லை. எனவே தான் 2023 ஏப்ரல் மாதம் 21 சட்ட முன்வடிவை நிறைவேற்றுகிற போது ஒரிஜினல் ஆக்டில் இருக்கிற மாதிரி தான் 2012 இருக்கக்கூடியதற்கு நாம் வந்து அரசாங்கம் தான் துணைவேந்தரை நியமிக்கும் என்று நாம் கொடுத்தோம். அதற்கு பிறகு நம்ம இந்த இதில் இப்போ இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் திருப்பி நமக்கு அனுப்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த 10 அதில் எதை அனுப்பியிருக்காருன்னா, திருப்பி அனுப்புகிற போது நாம் அனுப்பிச்ச அந்த பில்லு
ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கொடுக்கக்கூடிய அந்த சட்ட முன்வடிவையும், அதே மாதிரி 2020 அவங்க பெயர் மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா அம்மையார் பெயரை சூட்டி அனுப்பிச்ச பில்லையும் ஆளுநர் இப்போ தான் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அந்த பில்லை பெயர் மாற்றம் பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா, ஆளுநர்லாம் நிராகரிக்கப்பட்டு அம்மையாருடைய பெயர் ஆளுநர் அவர்களாலே நிராகரிக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்டது நிராகரிக்கப்பட்டு அந்த சட்ட முன்வடிவும் நம்மளிடத்தில் இன்றைக்கு திரும்பி வந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு அதே போல் கடந்த ஏப்ரலில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பில்லு துணைவேந்தர்கள் நியமனத்தை அரசியல் மேற்கொள்ளும் என்ற பில்லும் நம்மகிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு பில்லையுமே இன்றைய சட்டப்பேரவையில் எந்த மாற்றமும் செய்யாமல் நம்ம திருப்பி அடாப்ட் பண்ணுறோம், திருப்பி நம்ம எடுத்துக்கிட்டு அங்கே உடனடியே அனுப்புகிறோம். அப்போ எப்படி என்ன செய்கிறோம், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு தான் அம்மையாருடைய பெயரை சூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட முன்வடிவை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருந்தாலும் கூட, தன்னுடைய ஒத்திசைவை அளிக்காமல் திருப்பி அனுப்பியிருந்தாலும் கூட, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அரசியல் காட்டுணர்களையும் காட்டாமல் அந்த பில்லையும் மீண்டும் இன்றைக்கு சட்டப்பேரவையில் அவங்க அம்மையாருடைய பேர் சூட்டப்பட வேண்டும் என்கின்ற அந்த பில்லையும் வச்சு நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். இந்த அடிப்படை உண்மையை கூட என்ன பில்லு வருது என்ன வருது என்ன சொல்கிறாங்கன்றது கூட புரிந்து கொள்ளாமல் இந்த அரசு அம்மையாருடைய பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று ஆளுநராலே திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் அதை ஏற்று இந்த அரசாங்கம் வைக்கிற போது அவையில் நின்று அதை வரவேற்றிருக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அது என்ன பில்லுன்னு கூட தெரியாமல் இதே நாங்கள் வெளியே போகணும் உடனடியாக என்பதற்காக ஒரு நொண்டிச்சாக்கை கண்டுபிடிச்சி அம்மையாருடைய பெயரே நீங்கள் இல்லாமல் இந்த பில்லை கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை என்ன என்று கூட புரிந்து கொள்ளாமலோ அல்லது புரிந்து கொண்டு என்று வேண்டுமென்றே ஏதாவது ஒரு காரணத்தை நான் துவக்கத்தில் சொன்னதை போல ஒரு நண்டிச்சாக்கை கண்டுபிடித்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் வெளியே போயிருக்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, முழுக்க முழுக்க இது அரசியல். இந்த அரசியலிலே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய இந்த ரகசிய தொடர்புகள் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. அதைத்தான் நம்முடைய அவை முன்னவர் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உன்னை கூட்டி வெளியே வந்திருக்கிறது நான் சொன்னேன். அதனால் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அந்த அம்மையார் பெயர் கூட இன்றைக்கு வைக்காமல் திருப்பி அனுப்பியிருப்பதை கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஏன் அந்த அம்மையார் பெயரை வைப்பதை நீங்கள் திருப்பி அனுப்பீர்கள் என்று கேட்கக்கூடிய அந்த திராணி இல்லாமல் அதை மீண்டும் நாம் வைத்து அதே சட்ட முன்வடிவை அனுப்புகிற போது அதை வரவேற்கக்கூட இன்றைக்கு அந்த அம்மையார் பெயராலே இன்றைக்கு கட்சியை நடத்தி கொண்டு அவருடைய புகழை பாடுவதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அம்மையார் பெயராலேயே அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மசோதாவை கூட வரவேற்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ மனம் வராமல் பிஜேபியோடு இருக்கக்கூடிய நட்பு தான் நமக்கு முக்கியம். நாம் எங்கே ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் டெல்லியிலே இருக்கக்கூடியவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்கின்ற அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பை சார்த்து இந்த இடத்திலிருந்து நாம் வெளிநடப்பை செய்வோம் என்று வெளியே வந்திருக்கிறார்கள். துணைக்குட்டி வெளியே வந்துவிட்டது மாத்திரம் கிடையாது, யாரோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியே வந்துவிட்டதாக சொன்னாலும் கூட இன்றைக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் அந்த தொடர்புகளுடைய அழுத்தத்தால் தான் அரசியல் ரீதியாக இன்றைக்கு அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தேன். சார், வித்ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு டிபேட்டில் சொல்லியிருந்தீங்க வித்ஹோல்டுனா என்ன அர்த்தம் சார் ஆக்சுவலாக? சார், அவங்க வந்து வித்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவர் ஆளுநர் சொல்லியிருந்தாலோ அல்லது குடியரசுத் தலைவர் சொல்லியிருந்தாலோ அது நிலுவையிலே அது இருப்பதாக அர்த்தம் கிடையாது. த பில் இஸ் நோ மோர் அண்டர் திஸ் கன்சல்டேஷன், வித்ஹோல்ட் அண்ட் ரிட்டர்ன்டு. ஆளுநர் வித்ஹோல்ட் பண்ணி திருப்பி நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட பில் அவருடைய பரிசீலனையில் ஒருபோதும் இல்லை. வித்ஹோல்ட் என்று அவர் வித்ஹோல்ட் அண்ட் ரிட்டர்ன் என்று வந்துவிட்டாலே அவர் அதற்கான ஒத்திசைவை தன்னுடைய ஏற்பசையை அளிக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பர்டிகுலர் பில் அல்லது அந்த சட்ட முன்வடிவை ஆளுநர் நிராகரிக்கிறார் என்பதுதான் பொருளாகும். ஏற்கனவே நீட் பிரச்சனையிலே நாம் சட்டமன்ற கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது இதே போல் ஒரு பில்லை நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிற போது குடியரசுத் தலைவர் இதே போல் இது வித்ஹோல்ட் அண்ட் ரிட்டர்ன் என்று அனுப்பி வைத்தார். அன்றைக்கும் சட்டசபையில் என்ன சொன்னார்கள், இதை அவர் நிராகரிக்கவில்லை, வித்ஹோல்டு தான் செய்திருக்கிறார் என்று ஒரு சொத்தை வாதத்தை சொன்னார். ஆனால் அதற்கு அடுத்து நீதிமன்றங்களிலும் பல இடங்களிலும் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வித்ஹோல்டு என்று சொன்னாலே அது ஏற்றுக்கொள்ளப்படவிடவில்லை, அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள் என்பதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நீதிமன்ற வாதங்களும் அன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய சார்பிலே ஒன்றிய அரசினுடைய சார்பிலே வந்திருந்த சாலிசிட்டர் அவர்களும் விவாதத்திலே அன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள்.
எனவே வித்வோல்டு என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு ஆளுநர் அதை நிராகரிக்கவில்லை, அவருடைய பரிசீலனையில் நிலுவையில் தான் அதை வைத்திருக்கிறார் என்று சொல்வது முற்றிலும் தவறானதாகும். அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்றேன். சார், இப்போ பிஜேபி சொல்லும்போது வந்து கவர்னர் வந்து அவரோட கான்ஸ்டியூஷனல் இதுதான் பவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு, மற்றபடி அவர் எதுவும் அவுட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எதுவுமே போகவே இல்லை, கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் அவர் செயல்படுறாரு, அதனால நான் எதுவுமே கவர்னர் மாதிரி தப்பே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, கவர்னர் நீங்கள் இத்தனை நாள் அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எந்த விதமான ஒரு காரணம் சொல்ல. பொது கூட இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு அரசாங்கம் எடுத்து கொண்டு போய் நம்ம சொன்னதுக்கு பிறகு இந்த நடவடிக்கை வந்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பாகவே நாம் மாண்புமிகு பாரத பிரதமருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம், குடியரசுத் தலைவர் இடத்தை எடுத்துச் சென்றிருக்கிறோம், திமுக எம்பிக்கள் குடியரசுத் தலைவரை நேராக சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிற போது இந்த மசோதாக்கள் மீது எந்த ஒரு முடிவையும் எடுக்காத மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றதற்கு பிறகு இதை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள், அதையும் முற்றிலுமாக அதை அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.